Hi viewers, welcome to another episode of Elvin's Cooking. இன்னைக்கு வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி பண்ணலாம்னு இருக்கிறேன். இதோட எளிய முறையில் இதோட செய்முறை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதோட குக்கிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு பேன் எடுத்துருக்கிறேன், ஸ்டவ்வை பற்ற வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு 500 ml மில்க் வந்து ஆட் பண்ண போகிறேன் பாயில் பண்ணுறதுக்கு. ஓகே, இது வந்து நல்லா பாயில் ஆகணும். ஆக்சுவலி வந்து இது ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சது. இது ஒரு சின்னதாக ஹீட் ஆனதுமே கொஞ்சம் மில்க் வந்து அதுலேருந்து எடுத்து கஸ்டர்ட் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த கஸ்டர்டை வந்து நான் வந்து கொஞ்சம் பாலில் வந்து டைலூட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஸ்லைட்லி வார்ம் வாட்டர் எடுத்துருக்கிறேன், சாரி ஸ்லைட்லி வார்ம் மில்க் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கிறேன். ஓகே, அப்போ கொஞ்சமாக மில்க் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வந்து இது நல்லா ஸ்டிர் பண்ணணும். லம்ஸ் ஒன்றுமே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு இது வந்து நல்லா ஸ்டிர் பண்ணி எடுக்கணும். நல்லா அழகாக வந்துச்சு. இப்போ வந்து மில்க் வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் வந்து நான் இது வந்து இப்படி கரெக்டாக ஸ்டிர் பண்ணி வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி எடுக்கணும். ஓகே, இப்போ அந்த மில்க் வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து சின்ன 2 கப் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய அந்த ஸ்வீட்னஸ் எந்த அளவுக்கு தேவை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ வந்து இந்த மில்க் வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போது நான் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை வந்து நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இது வந்து நல்லா ஸ்டிர் பண்ணணும் சிம்மரில் வச்சு. அப்படி ஒரு 1 மினிட் வந்து அப்படி நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு ஒரு தேவையான கன்சிஸ்டன்சி வந்து கிடச்சிரும். அப்படி ஒரு 15 மினிட்ஸ் வந்து இது கூல் பண்ண வச்சுக்கலாம். அப்போ வந்து நல்லா கட்டி ஆயிடும். ஓகே, இப்போ வந்து இந்த கஸ்டர்ட் வந்து கொஞ்சம் கூல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸை வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆப்பிள் போட்டுக்கலாம் 1 கப்பு, அப்புறம் பைனாப்பிள், அப்புறம் கிரேப்ஸ் போட்டுக்கலாம், பாம்கிரானட், அப்புறம் பனானா, இப்போ நல்லா ஃபில் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இது வந்து கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் இது கொஞ்ச நேரம் வந்து நம்ம வேணும்னா கொஞ்ச நேரம் ரெஃப்ரிஜரேஷன் பண்ணிக்கலாம், பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இப்போ சுவையான ஹெல்த்தியான ஃப்ரூட் சாலட் கஸ்டர்ட் ரெசிபி வந்து ரெடியாக இருக்கு. இது வந்து நான் ஒரு 10 to 15 minutes வந்து சில் பண்ணேன். இப்போ வந்து நல்ல கெட்டியாக வந்திருக்கு. ஓகே பாருங்கள், நல்ல அழகாக நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியாக அழகாக இருக்குது. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தான், ஒரு 15 to 20 minutes தான் இதோட டோட்டல் டைம் ரிக்வயர்டுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ டேஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதோடய சுவை வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே மிக்ஸாக இருக்கும்போது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து அது கொடுக்குது. ஓகே, இந்த ரெசிபி வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.